அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. நேத்து நம்ம சேனல்ல Poco X3 உடைய retail unit unboxing video போட்டுருந்தேன். கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்ட் கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த நோட்டோட இன்னைக்கு latest tech updates என்னன்னு பார்த்தலாம். Tech News number 337 ல இன்னைக்கும் giveaway contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு description boxல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா ஏன் பேருவானா இது டெக்னிக்கல் சென்னை அனைத்து டெக் செய்திகளும் தமிழில் Google Street View tool அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது தான் இந்த லைவ் வியூ மூலமா வந்து ஒரு டெஸ்டினேஷன் போறது வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இருக்குிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்றதா பட் இந்த லைவ் வியூ டூல் வந்து கண்டிப்பா பிரைவசி இஷ்யூ ரேஸ் பண்ணனும் இத அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி வந்து நிறைய कंट्रीஸ்ல இருந்து கம்ப்ளைன்ட் ரேஸ் பண்ணிருக்காங்க Google மேல எஸ் Google மேல ஏற்கனவே வந்து இதுக்கான ஒரு பிரைவசி லாசூட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க பட் ஸ்டில் இப்போ வந்து ஆஸ்திரேலியால சில இடங்கள் அதாவது வந்து ரொம்பவே சேக்ரெட் இந்த இடம் யாருமே போக கூடாது அப்படிங்கற இடம் கூட வந்து Google இந்த ஸ்ட்ரீட் வியூ டூல் மூலமா வந்து pictures capture பண்ணி இதெல்லாம் வந்து Google Photosல வந்து அவேலபிளா இருக்குறதா அவங்க ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணிருக்காங்க அதனால Googleல வந்து இந்த மாதிரி photos எல்லாமே நீங்க delete பண்ணனும் வீடியோஸையும் delete பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஒரு request claim பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு டூல் வந்து கண்டிப்பா privacy issue raise பண்ணனும் அதனால இத யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ரீசன்ட்டா Google அவங்களுடைய Play Storeல app டெவலப்பர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது 30% கமிஷன் சார்ஜஸ் in app purchases எல்லாமே வந்து இன்கிரீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஆனா இனிமே வந்து இந்த ஆப் சார்ஜஸ் அதாவது கமிஷன் எல்லாமே வந்து 31st March 2022 க்கு மேல தான் அப்ளிகபிள் அதுவரைக்கும் எல்லாரும் ஃப்ரீயா இப்ப இருக்கிற பாலிசிஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி Google ஆபீஷியலா அவங்களுடைய blog postல போஸ்ட் பண்ணிட்டாங்க எஸ் சோ வந்து இந்த இன்கிரீஸ் அதாவது 30% சர்வீஸ் சார்ஜ் in app purchases எல்லாமே வந்து உங்களுக்கு April 1st 2022 ல இருந்து தான் அப்ளை ஆகும் அதுவரைக்கும் எல்லாரும் இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி Google Play Storeல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி வந்து Google ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா Paytm அவங்களுடைய App Store ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க இதுல கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இதை எடுத்து Google அவங்களுடைய Play Store பாலிசி அவங்களுடைய பில்லிங் சிஸ்டம் பத்தி வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து இது வந்து மார்ச் 2022 க்கு மேல தான் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கற மாதிரி அவங்களுடைய blog postல வந்து ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க Google அவங்களுடைய productivity appsக்குலாம் வந்து ஒரு புது ஐகான்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ண போறதா ஏற்கனவே சொல்லிருந்தாங்க இப்போ Google உடைய Workspace அதாவது வந்து productivity apps அப்படினு சொல்லும்போது வந்து Gmail, Meet, Calendar, Drive எல்லாத்துக்குமே வந்து புது ஐகான் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்காங்க சோ இந்த ஐகான் அப்படினு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு embossing effect இல்லாம வந்து ஒரு flat-ஆ இருக்கு அதே சமயத்துல பார்க்கிறதுக்கு கொஞ்சம் மாடர்னா இருக்கு இது வந்து ஒரு white background-ல இவங்க ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஏனா flat அப்படிங்கிறதுனால white background-ல இவங்க ப்ளேஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது சோ இதுதான் Google உடைய புது ஐகான்ஸ் Jio recent-ஆ postpaid plan announce பண்ணிருந்தாங்க இந்த postpaid plan வந்து உங்களுக்கு 399 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது மட்டும் இல்ல இந்த 399 postpaid plan தான் ரொம்பவே பாப்புலராவும் இருக்கு அப்படிங்கிறதுனால Airtel-ம் மறுபடியும் அவங்களுடைய 399 postpaid plan வந்து கொண்டு வர போறதா தெரியுது எஸ் Airtel அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுடைய postpaid plan வந்து உங்களுக்கு 499 ல இருந்து ஸ்டார்ட் ஆது 399 அப்படினு பாத்தீங்கன்னா சில சிட்டிஸ்ல மட்டும் அவேலபிளா இருக்கு இந்தியா முழுக்க அவேலபிளா இல்ல சோ இனிமே வந்து Airtel உடைய ₹399 postpaid plan வந்து இந்தியா முழுக்க அவேலபிளா இருக்கும் அப்படி தெரியுது இந்த பிளானுக்கு கீழ வந்து உங்களுக்கு அடிஷனலா OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எதுமே கிடையாது பட் பேசிக்கா உங்களுக்கு 40 GB டேட்டா இருக்கு 100 SMS இருக்கு unlimited calls இருக்கு அப்படிங்கற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க சோ நீங்க Airtel யூசரா இருந்தா இந்த postpaid plan நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் Amazon finally அவங்களுடைய Great Indian Festival date வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க இது October 17th ல இருந்து ஸ்டார்ட் ஆது இது வந்து 5 days இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி தெரியுது ஏனா இவங்க வந்து end date வந்து இன்னும் ரிவீல் பண்ணல சோ நீங்க ஒருவேளை Prime members ஆ இருந்தா உங்களுக்கு October 16th ல இருந்து இந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ மாதிரி வந்து இவங்க நிறைய ஆஃபர்ஸ் இதல கொடுக்கறாங்க எக்ஸ்க்ளூசிவா நீங்க HDFC credit card debit card users ஆ இருந்தா இன்ஸ்டன்ட்டா 10% வந்து உங்களுக்கு எல்லா products-லயும் ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க first time online-ல purchase பண்றீங்க அதாவது Amazon-ல purchase பண்றீங்கன்னா நீங்க பண்ற first purchase க்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் cashback இருக்கு அப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதோட வந்து sellers-க்கு அதாவது நீங்க small business run பண்றீங்க நீங்க seller-ஆ இருக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைம்ல நீங்க Amazon-ஓட कांटेक्ट பண்ணி உங்களுடைய products அங்க சேல் பண்ணலாம் நிறைய ஆஃபர்ஸ் and discount இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ நீங்க seller-ஆ இருந்தா இந்த சேல்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல Amazon-உடைய exclusive products Eco Fire TV Kindle இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா 65% வரைக்கும் ஆஃபர் இருக்கு அப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல Amazon-ல வந்து நியூ ஸ்மார்ட்போன் லான்ச்சஸ் இருக்கு கூடவே வந்து உங்களுக்கு iPhone 11 ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதுல ஹியூஜ் ஆஃபர் இருக்கு iPhone உடைய 10R-ம் வந்து உங்களுக்கு 40000 கிட்ட அவேலபிளா இருக்கும் அப்படிங்கற மாதிரி ரிவீலா இருக்கு சோ iPhone products-லயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இந்த சேல்ல கூடவே வந்து நிறைய products-க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு எல்லாமே வந்து நான் 1 by 1 Tech News-ல நான் ரிவீல் பண்றேன் Flipkart உடைய Big Billion Sale 2020 இதுதான் Samsung உடைய ஆஃபர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு Motorola உடைய ஆஃபர்ஸ் பார்ப்போம். Motorola உடைய foldable smartphone Motorola Razr 5G Flipkartல தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அவேலபிளா இருக்கும் இந்த ஆஃபர்ல. அது மட்டும் இல்ல இந்த சேல்ல மத்த Motorola smartphones அப்படினு பாத்தீங்கன்னா Motorola உடைய E7 Plus இந்த smartphone உடைய launch price அப்படினு பாத்தீங்கன்னா 9499 உங்களுக்கு Flipkartல இது 8999 க்கு ஆஃபர்ல அவேலபிளா இருக்கும். அடிஷனலா உங்களுக்கு SBI card ஆஃபரும் இருக்கு. அதே Motorola உடைய Moto G9 அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ 9999 அதே Moto One Fusion அப்படினு பாத்தீங்கன்னா 15999 ஆஃபர்ல உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. அதே Motorola உடைய Edge Plus இந்த ஸ்மார்ட்போன் வந்து approximately 64000 கிட்ட அவேலபிளா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க சேல் டைம்ல. சோ நீங்க Motorola உடைய ஏதாவது products purchase பண்ணனும்னா Flipkart உடைய இந்த ஆஃபர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல Asus உடைய gaming smartphone ROG 3 இந்த ஸ்மார்ட்போன் உடைய higher storage variant வந்து இந்தியால லான்ச் பண்ணல. இப்போ Flipkart உடைய Big Billion Day sale வந்து இந்த storage variant smartphone வந்து உங்களுக்கு அவேலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க 12GB 256. சோ நீங்க gaming smartphone purchase பண்றதா இருந்தா அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். Vivo உடைய பாப்புலரான V சீரிஸ்ல Vivo V20 இந்தியால அக்டோபர் 13 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட்போன் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட்போனா மூணு ஸ்மார்ட்போன் சைனால லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியா அப்படினு பாத்தீங்கன்னா வெறும் வெனிலா வேரியன்ட் மட்டும் தான் டீசர் ரிவீல் பண்றாங்க. அதே ப்ரோ வேரியன்ட் அதுக்கு அப்புறம் Vivo V20 SE பத்தி எதுமே வந்து இவங்க போஸ்டர்ஸ்ல ரிவீல் பண்ணல. சோ இந்தியால ஒரு ஸ்மார்ட்போன் தான் லான்ச் ஆகும் அப்படினு தெரியுது. சோ Vivo V20 அப்படினு பாத்தீங்கன்னா இது Snapdragon 720 குவாட் கேமரா AMOLED panel 4000 mAh battery 33 watt fast charging support ஓட இந்த smartphone Flipkart உடைய Big Billion Day sale தான் இவங்க லான்ச் பண்ண போறதா தெரியுது. பட் இதோட பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Snapdragon 720 approximately 30000 க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படி தெரியுது. எஸ் 30000 க்கு லான்ச் பண்ணும்போது இவங்க ஏன் Flipkart உடைய Big Billion Day sale லான்ச் பண்றாங்கன்னு தெரியல. பட் Vivo V20 approximately 30000 price segment அதாவது 25 to 30000 க்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி தெரியுது. Poco C3 ஃபைனலா இந்தியால ஒரு பெஸ்ட் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட்போனா லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட்போன் வந்து ஏற்கனவே ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட்போன் தான். Redmi உடைய 9C தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அவுட்லுக் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிருக்காங்க. ரியர் சைடுல ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார்லாம் இல்ல. சோ கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். பட் ரொம்பவே அஃபோர்டபலா லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட்போன் MediaTek Helio G35 triple camera 13 megapixel primary sensor front 5 megapixel இந்த specification ஓட இது 5000 mAh battery 10 watt fast charging support ஓட இதோட விலை 3GB RAM 32GB storage variant 7499 கொடுத்திருக்காங்க. அதே 4GB 64GB storage variant 8999 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூணு கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ப்ளூ லைம் கிரீன் மேட் பிளாக். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் உங்களுக்கு Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 அன்னைக்கு உங்களுக்கு Flipkartல அவைலபிளா இருக்கும். Xiaomi உடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ் Mi 10T சீரிஸ் மலேசியால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து உங்களுக்கு குளோபலா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணிருந்தாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் மலேசியாலையும் கொடுத்துருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட்ஃபோன் உங்களுக்கு IPS LCD பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 855 சிப்செட் 108 மெகா பிக்சல் உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்ல அதே 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட்ஃபோன் Mi 10T அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து 31000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. Mi 10T Pro அப்படினு பாத்தீங்கன்னா அதே Snapdragon 865 உங்களுக்கு 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால 35000 பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? Mi 10T சீரிஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்தியால லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த பிரைஸ் ஓகேவா? Snapdragon 865 க்கு தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Qualcomm அவங்களுடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் சிப்செட் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் Qualcomm வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க டிசம்பர் 1st and 2nd. இங்கே வந்து Qualcomm உடைய Snapdragon 875 அதுக்கப்புறம் 775 இந்த ரெண்டு சிப்செட்டும் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ரெண்டு சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 875 ஏற்கனவே இருக்கக்கூடிய 865 உடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 30% வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே Snapdragon 775 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 765G உடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு சிப்செட்டும் கூடிய விரைவில் அன்வீல் பண்ண போகிறாங்கன்னா இதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கூடிய விரைவில் லான்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன் ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 8 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் OnePlus Nord சீரிஸ் கீழே வந்து ரெண்டு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே OnePlus Nord Lite இல்லைனா OnePlus Nord N10 இந்த பேரில் வந்து Snapdragon 690ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது US தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து இன்னொரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க #coming soon. ஸோ இதுவும் வந்து OnePlus Nord சீரிஸ் கீழே ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது 5G இல்லைனா வந்து இது வந்து 4G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களான்னு இவங்க ரிவீல் பண்ணலை. ஆனால் இது வந்து OnePlus Nord N100 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற டீட்டெயில்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். So OnePlus Nord தரப்புல இந்த மாசம் கடைசிக்குள்ள ரெண்டு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகலாம் அப்படினு தெரியுது. அதாவது 15000 பிரைஸ் ரேஞ்ச்ல Samsung அவங்களுடைய பாப்புலரான M சீரிஸ்ல ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படினு பாத்தீங்கன்னா Samsung M Prime இது கீழே இவங்க லான்ச் பண்ண போறதாகவும் இதுவும் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, இது குவாட் கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் யாருமே ஷாக் ஆயிடாதீங்க. இதுவும் வந்து Exynos 9611 இந்த சிப்செட்ல தான் இவங்க லான்ச் பண்ண போறதா தெரியுது. சோ Exynos 9611 வந்து Prime அப்படினு சொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பட் Samsung M Prime கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அடுத்ததா இன்னைக்கு கிவ்அவே கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm என்ன புது சிப்செட் வந்து அன்வீல் பண்ண போறாங்க இந்த வீடியோல சொல்லினா அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்றேன், Qualcomm என்ன புது சிப்செட் வந்து அன்வீல் பண்ண போறாங்க இந்த வீடியோல சொல்லினா அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து கீழ #technical சொன்னே அதுக்கு அப்புறம் இந்த டைம் ஸ்டாம்ப்ல அந்த பதில நான் சொல்லினா அதுக்கு அப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்க ரேண்டமா चूஸ் பண்ணுவோம். சோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கிவ்அவே கான்டெஸ்டான பதில் அப்படினு பாத்தீங்கன்னா Paytm mini app store. நிறைய பேர் சரியான பதில் சொல்றீங்க. அதுல வின்னர் வந்து சிவகுமார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவகுமார், நீங்க email வழியாங்கள कांटेक्ट பண்ணுங்க. தவறாம YouTube link அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். சோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கிறதுக்கு தவறாம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் stay safe, stay happy.